you have 90 minutes time, so don't hurry up. Super, adaga porumaya work on your talent, okay? So you all can start off with the drawing right now. Agriculture in India under topic நம்ம குழந்தைகளுக்கான டிராயிங் காம்படிஷன். ஸோ ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் அப்படின்னும் போது நம்ம எல்லாமே உணவு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு முன்னால் வரும். ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் உணவு மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. இன்னும் இப்போது இங்கே வரைகிற அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட அந்த அக்ரிகல்ச்சர் மூலம் வரது தான். ஏன்னா காட்டன் தெரியும் உங்களுக்கு, பஞ்சு பஞ்சிலிருந்து தான் அந்த பேப்பர் செய்கிறாங்க. இன்னும் அந்த பென்சில், இன்னும் நமக்கு வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர், ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற நிறைய விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் மூலமாக நமக்கு இருக்குது. இன்னும் அது கூட கால்நடைகள் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போது இந்த ஓவிய போட்டின்னு வரும்போது எப்பவுமே அந்த ஒரு நம்ம கொடுத்துருக்க அந்த டாப்பிக்கை ரொம்ப கரெக்டாக அதோட அந்த மூலம்னு சொல்கிறாங்க, அந்த பாயிண்ட் ஒன்று ஜீவன் உயிர் அப்படின்னு சொன்னாங்க, அதை கரெக்டாக வரைகிறாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து பெரிய ஓவியர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு சவால் அப்படின்றதே அதுதான்.
லைக் பிக்காசோட ஒரு கொட்டேஷன் வச்சு தான் ஆக்சுவலாக இவங்களுக்கு இந்த காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே, அதாவது ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் எல்லாமே குழந்தைகளாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எந்த ஓவியம் வந்து குழந்தையாக மாறுறானோ அவன் சிறந்த ஓவியம். அப்போ இன்றைக்கி குழந்தைகளை இதை வரைகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை அப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த குழந்தைகள் எப்போவுமே அந்த நம்ம சொன்ன அந்த டாப்பிக்கோட ஜீவன் சொன்னோம் இல்லையா, அந்த உயிர் அப்படின்றது அதை ரொம்ப அழகாக பிடிச்சிப்பாங்க. அதாவது எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எசன்ஸை ரொம்ப அழகாக பிடிச்சி அதை மட்டும் ஒரு லைனில் கூட அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கலை வந்து நல்லா தெரியும். ஏன்னா நம்ம பெரியவங்க வந்து நிறைய லாஜிக், நிறைய ரூல்ஸு, நிறைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் குழந்தைகள் அப்படி இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கும். அப்படியா, இதுவா, புதுசாக இருக்கா, இப்படி வந்து அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு வைடான ஒரு ஆங்கிள் இருக்கும். அதனால் அவங்க வந்து வரைகிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியஸ். அதை நம்ம கண்டிப்பாக பார்த்து ரசிக்கணும். நம்ம குழந்தைகளை வந்து அவங்களாம் இருக்க விடுறது ரொம்ப நல்ல விஷயம். இதில் நம்மளாம் ரொம்பலாம் கைட் பண்ண வேண்டாம் இப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லாமல் அவங்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மனநிலைக்கு நம்மளாம் மாறணும். அதுக்கு இந்த ஊரில் போட்டி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் இன்னும் நல்லது. ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி அவங்க ஒரு செடி வந்து எனக்கு உணவு மட்டும் தரலை, எனக்கு உடையும் தருது, நான் வரைகிறதுக்கு இந்த பேப்பரும் தருது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னொரு டைமென்ஷன் இருக்கும். இது ஒரு சைடு இருக்குது. அப்புறம் குழந்தைங்களுக்கு வரைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இவங்க ஏற்படுத்தி கொடுத்ததும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக கிடைக்கும். 1000 என்ட்ரீஸ்க்கு மேலே வந்திருக்கு. இது ஆர்வத்தை காட்டுது. ஆக்சுவலாக இந்த ஆர்வம் வந்து எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளாக இருக்கும்போது கொடுப்பாங்க, போக போக அது கொஞ்சம் குறைச்சிருவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போக போக நேரவா பொறுப்பு வேலை அப்படின்னு போயிருவாங்க. அப்படி இல்லாமல் ஓவியம்ன்றது வந்து அவங்களோட உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு ஊடகம் அல்லது மீடியம் தான். அதை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், தொடர்ந்து பண்ணட்டும். அவங்க எந்த ப்ரொஃபஷனலுக்கு போகட்டும், ஆனால் அந்த ட்ராயிங் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து என்னதான் ஒரிஜினலாக அப்படி இருக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் ஃபியூச்சர் டெக்னாலஜிலாம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இவங்க இயல்பாக இருக்கிறதுக்கான ஒரு சூழலை ஓவியம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.